ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐ சலான் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான் இது. நிறைய பேர் கேட்டிருந்தனால தான் இதை எடுக்கிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து இஎஸ்ஐ பேமெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே கீழே பாருங்கள், இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆ, இந்த இது தான். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டல் போகும். எல்லாருமே இது தெரிஞ்சதை மேக்ஸிமம். இது வந்து ஹெச்ஆருக்காக மட்டும்தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சர்வீசஸில் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். எம்ப்ளாயர்ஸை நம்ம கிளிக் பண்ணி போகணும். எம்ப்ளாயர்ஸுங்கிறது நம்ம ஓனர், அவங்க மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதாவது ஹெச்ஆர் ஓனர் அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். இது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இஎஸ்ஐயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. இது வந்து உங்களோட கம்பெனியில் மட்டும் தான் பண்ண முடியும் பார்த்தீங்களா? இப்போ வந்து இஎஸ்ஐயோட யூஸ் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ போட்டு லாகின் பண்ணி இந்த போர்ட்டலுக்குள்ளே போகணும். இது வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃப்ரெஷராக இருக்கவங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர்னே பாஸ்வேர்டெலாம் வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு இந்த கேப்சா டைப் பண்ணி இந்த லாகினை டைப் பண்ணி போகணும், உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இது வந்து அக்ரி பண்ணுங்கள். அக்ரி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது மந்த்லி கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இப்போ பாருங்கள், எந்த மந்த்துக்கு போடணுமோ அந்த மந்த்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இயர்ன்றது கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்தினாலே இந்த சலான் நம்பர்னு பார்த்திங்களா, ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து நம்ம கட்டினதுக்கு உண்டான சலான் நம்பர். அந்த சலான் நம்பரை பக்கத்தில் அந்த அப்படி சும்மா பார்த்து அப்படி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிங்க, எது ஒன்று பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சலான் டபுள் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே இருக்கும். லாஸ்ட்டில் ஸ்கோரல் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, ஆன்லைன் சலான் டபுள் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம காப்பி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, நோட் பண்ணி வச்சுருக்கலாமா சலான் நம்பர், அந்த சலான் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து போடணும் பாருங்கள். இந்த சைடு இப்படி வந்துச்சுன்னா மறுபடியுமே ரிஃப்ரெஷ் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்களா. இப்போ வந்துடுச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர் கோட் வந்து மேலே இருக்கும், கீழே வந்து சலான் நம்பர். அந்த சலான் நம்பர் வந்துட்டு போட்டதுமே பாருங்க வந்துருச்சா, இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இதை வந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை வந்து இது வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நம்பர் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.